ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வேளாண் டாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கோழிகள் கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்கு, காகங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா கீரிகள், இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொருள் நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோழி இறகுகள்லாம் நிறைய இருக்குது. இந்த கோழி இறகுகள் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கோழி இறகுகளில் அந்த வேஸ்ட்டு கோழிகள் பறந்துட்டு போட்டிருக்கோம், அதை நம்ம கூட்டி ஒரு உரமாக வச்சுருப்போம். அந்த அதுலேருந்து நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். கோழி இறகுகள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு பஞ்சாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோழி இறகு கூட நம்ம ஒரு கை சாணி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு அளவு எடுத்து நம்ம சாணியை நல்லா ஒரு சேஃபுக்கு கொண்டுட்டு வந்துடலாம். சாணி நல்லா ஒரு சேஃபுக்கு கொண்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இறகு எடுத்து ஒவ்வொன்றா அந்த சாணியில் குத்தணும். ஒவ்வொன்றா இந்த சாணியில் குத்திக்கலாம். நம்ம எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இறகு வேணும் அப்படின்னா கிட்ட கிட்ட குத்தி இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். நம்ம தேவைக்காக தான் இது பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான விஷயம்னு கூட சொல்லலாம். முதல் காலத்திலிருந்து இந்த மாதிரி இதை சாணி இதில் இறகு குத்தி பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தாலே இந்த காகங்கள் கீரிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயந்து ஓடிடுன்னு நம்புகிறாங்க. கோழி கொக்கரிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்காது இதை பயன்படுத்தும்போது. இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ ரெடி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் காய வைக்கலாம். வெயிலில் காய வைக்கணும். நம்ம எவ்வளோ உருண்டைய நல்லா காயணுங்கிற எவ்வளோ காய வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். எவ்வளோ ரொட்டியாக வர்ற வரைக்கும் நம்ம இதை காய வச்சுக்கலாம். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு கயிறில் அழகாக தொங்க விட்டாச்சு. இப்போ இதை பார்த்துட்டு எந்த குருவிகளோ எந்த காகங்கள் இந்த மாதிரி எதுவுமே வராது. இதை பார்த்ததும் எதுவுமே வந்து பக்கத்தில் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு வேளாண் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.